மாநில கல்விக் கொள்கை குறித்து மண்டல அளவிலான கருத்து கேட்பு. நீதியரசர் டி முருகேசன் தலைமையில் நடைபெற்றதில் மாணவ மாணவிகள் மாற்றத்தை ஏற்படுத்த கேட்டுக் கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில கல்விக் கொள்கை குறித்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கான மண்டல அளவிலான கருத்து கேட்பு கூட்டம் மாநில கல்விக் கொள்கை உயர்மட்ட குழு தலைவர் முன்னாள் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் டி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள், கல்வியாளர்கள், தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மாநில கல்விக் கொள்கை குறித்த தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர். மேலும் பாடத்திட்டங்கள், ஆசிரியர் மாணவர்களுக்கான புரிந்துணர்வுகள், போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ப வகையில் பாடத்திட்டங்களை வகுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களால் எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் கல்வி பயில தேவையான வசதிகள் ஆக அதிக அளவில் பாடத்திட்டங்களை புகுத்துவதை குறைக்க வேண்டும், அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளைப் போல ஆங்கில வேலை கல்வி முழுமையாக பயிற்றுவிக்க வேண்டும், கல்வி உதவித்தொகை ஒரே மாதிரி சீராக தர வேண்டும், மாணவிகளுக்கு நாப்கின் வசதி செய்து தர வேண்டும், பள்ளி நேரங்களில் பேருந்துகள் வசதிகள் அதிகம் இயக்க வேண்டும், சத்துணவு தரமாக கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாணவிகள் வலியுறுத்தினர். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம், மாநில கல்விக் கொள்கை உறுப்பினர்கள் டாக்டர் எல் ஜவஹர் நேசன், பேராசிரியர் ராமானுஜம், பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில், பேராசிரியர் சீனிவாசன், டாக்டர் அருணா ரத்தினம், பாலு, ஜெயஸ்ரீ தாமோதரன், செயலக உறுப்பினர் டாக்டர் ஏ கருப்பசாமி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.